கடந்த மக்களவை தேர்தலில் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து தவறான கருத்துக்களை பரப்பி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் புதுதில்லியில் பிஜேபி தேசிய தலைவராக ஜேபி பி நட்டா தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் அக்கட்சி தலைமை அலுவலகத்தில் அவர் பேசினார் எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டு குறித்து மக்களிடம் நேரடியாக விளக்க வேண்டும் என்று பிஜேபி தொண்டர்களை அவர் கேட்டுக்கொண்டார் நாட்டின் ஒவ்வொரு குடிமக்களிடமும் இதுகுறித்து விரிவாக எடுத்துக் கூற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பெரும்பான்மை பலத்துடன் பிஜேபி மீண்டும் ஆட்சியை அமைத்தது நாட்டின் வரலாற்றில் முக்கியமான ஒன்று என்றும் அவர் தெரிவித்தார் தேசிய குடிமக்கள் பதிவேட்டை மத்திய அரசு கொண்டு வருவது குறித்து எதிர்க்கட்சிகள் தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாகவும் பிரதமர் கூறினார்